உறைபனியால் மூடப்பட்ட அண்டார்டிகாவில் நிரந்தர குடிமக்கள் அங்கே கிடையாது. பல்வேறு நாடுகள் ஆராய்ச்சி மையங்களை அமைத்திருக்கின்றன. அதில் ஆராய்ச்சியாளர்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். இங்குள்ள காலநிலையில் தங்கியிருந்து பணியாற்றுவது மிகவும் சவாலான விடயமாகும். இந்த நிலையில் அண்டார்டிகாவின் தொலைதூர பகுதியில் உள்ள கேசி என்ற ஆராய்ச்சி நிலையத்தில் தங்கியிருந்த ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரால் சமாளிக்க முடியாத நிலை காணப்பட்டது. இதையடுத்து அவரை மீட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பனிக்கட்டிகளை உடைத்து முன்னேறி செல்லும் கப்பலில் மருத்துவ மீட்பு குழுவினர் சென்றனர். 2 ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. சுமார் 3000 கிலோமீட்டர் பயணித்த இந்த குழுவினர் ஆராய்ச்சி மையத்தை நெருங்கினர். ஹெலிகாப்டர் மூலமாக ஆராய்ச்சி மையத்துக்கு சென்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஆராய்ச்சியாளரை மீட்டு கப்பலுக்கு கொண்டு வந்தனர். இந்த கப்பல் அடுத்த வாரம் ஹோபர்ட் துறைமுகத்துக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆராய்ச்சியாளருக்கு டாஸ்மேனியாவில் சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. அண்டார்டிகாவில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்தில் குறைந்த அளவிலான மருத்துவ வசதிகளே காணப்படுகின்றன. கடும் குளிர் நிலவும் காலங்களில் 20 பேர் மட்டுமே அங்கே தங்கியிருப்பார்கள். தற்போது கடுமையான குளிர்காலம் என்பதால் அங்கிருந்து விமானம் மூலம் ஆராய்ச்சியாளர்களை வெளியேற்றுவது சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது. கேசி ஆராய்ச்சி நிலையத்துக்கு அருகில் வில்கின்ஸ் ஏரோட்ரோம் என்ற விமான தளம் இருக்கிறது. இங்குள்ள பனி ஓடு பாதையை கடுமையான குளிர்காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது. ஓடு பாதையை பயன்படுத்தும் அளவிற்கு தயார் செய்ய பல வாரங்களாகும். எனவே ஐஸ் பிரேக்கர் கப்பலை அனுப்புவதன் மூலம் இவ்வாறான மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள முடிவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.